ஸோ ஹாய் கைஸ் நான் அவங்க இதுலேருந்து பனி ஸோ இன்றைக்கி சண்டே கிவன்டே செஷன் ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் இன்றைக்கி ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழித்து கொஞ்சம் நிறைய கேள்விகள் இருக்குது ஸோ நிறைய நேரம் எடுக்கும்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் ஓ நான் இப்படி பார்த்துட்டே வரலாம் ஸோ முதல்ல யூசர் அப்படிங்கிறவங்க அவங்க பேர்த்தரில் ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அவங்க வந்து நிறைய ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் பற்றி பார்த்துட்டே இருக்காங்களா அதில் வந்து இந்த கிராட்டிடியூட் அதாவது நன்றி உணர்வை வந்து முக்கியமாக நம்ம வந்து பாராட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதை சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு எப்படி உதவுது அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க பிகாஸ் என்னுடைய தேவைக்காக நான் ஏதோ ஒன்று மேனிஃபெஸ்ட் பண்ணும்பொழுது அதற்கு நன்றி உணர்வு அப்படிங்கிறது வந்து எந்த அளவில் உதவுது ஸோ அது அதே போல் நன்றி உணர்வு அப்படிங்கிறது வந்து எப்படி ஆன்ம முன்னேற்றத்திற்கு உதவுது அப்படின்னு சொல்லக்கூடியதை கேட்குறாங்க ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டீட்டெயில்டாக போகாமல் ரொம்ப சிம்பிளாக இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நன்றி உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது நான் என்ற அந்த ஒரு அகம்பாவத்தை உடச்சிரும் வேறு அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சுது இப்போது நான் ஒரு வீடியோ பண்ணுறேன் இப்போ இந்த வீடியோ பண்ணும்பொழுது எனக்கு வந்து என்னென்ன தேவைப்படுது இதை பாருங்கள் கம்ப்யூட்டர் தேவைப்படுது கேமரா தேவைப்படுது எடிட்டிங் சாஃப்ட்வேர் தேவைப்படுது லைட்டு தேவைப்படுது பார்க்குற நீங்கள் தேவைப்படுறீங்க இதை போஸ்ட் பண்ணக்கூடிய யூடியூப் பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது அப்போது என்னுடைய காரியம் அப்படின்னு நீங்கள் ஒன்றும் இல்லை தன்னிச்சையாக என்னுடைய காரியம் நீங்கள் ஒன்றும் இல்லை எத்தனை பேர்த்தினுடைய உழைப்பும் நேரமும் வந்து இது செலவிட்டால ஒழிய நான் விருப்பப்பட்டது அப்படிங்கிறது இங்கே நடக்காது அப்போ இங்கே நான் ஒருத்தர் வந்து என்ன தான் விருப்பப்பட்டாலுமே அது என்னுடைய தனி முயற்சினாலேயோ என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஈடுபாட்டினாலுமே அது வந்து நடக்கிறதில்ல பல பேர்த்தனுடைய ஒரு கூட்டு முயற்சி தான் வந்து ஒரு தனி மனிதனுடைய வெற்றி இது ஒரு ஒரு தனி மனிதனுடைய வாழ்விலும் உண்மை ஒரு சிங்கம் வேட்டையாடுது அந்த வேட்டையாடக்கூடிய சிங்கம் எப்படி கூட்டு முயற்சியாக இருக்கும் தன்னிச்சையாக இருந்து அதற்கு வந்து ஒரு வெற்றி அப்படிங்கிறது வந்து பெருவாரியாக நேரத்தில் கிடைப்பது அப்படிங்கிறது கிடையாது அப்போ தனியாகவும் வேட்டையாடுதேன்னு கேட்டால் அந்த நுட்பத்தையும் அது ஏதோ ஒரு இடத்துலேருந்து கற்றுக்கிட்டே தெரிஞ்சிருக்கும் அப்போ ஏதோ ஒரு இடத்துல அங்கேருந்து ஒரு உதவி அப்படிங்கிறது அந்த சிங்கமும் வாங்கியிருந்திருக்கும் ஏதோ ஒரு கட்டத்தில் இது எல்லா உயிர்களுக்குமே பொருந்தியது ஒரு உயிர் அப்படிங்கிறது தன் தானே இங்கே வந்து தானே மேலே போவது கிடையாது சராசரியான மனிதர்கள் வந்து இந்த மாதிரி பார்ப்போம் ஞானியர்கள் எப்படி பார்ப்பாங்க படைத்தவன் அவனை நேராக அங்கேயே போயிடுவாங்க நையே இங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு நேராக அங்கே போ ஏன் அவங்களுக்கு பார்க்குறதெல்லாம் சாமியாக தெரியும் தனித்தனி உயிர்களாக அவர்கள் பார்ப்பதில்லை எல்லாமே தெரியும் அப்போ என்னுடைய தனி முயற்சியினால் நடப்பது இந்த இடத்துல எதுவுமே இல்லைங்கிறது ஆத்மார்த்தமாக புரிந்தவர்கள் அவர்கள் அதனால தான் நன்றி உணர் நோ ஒரு எட்டு எடுத்து வச்சாலும் அதற்கு யாரோ ஒருத்தனுடைய உதவி அப்படிங்கிறது தேவைப்படுது யாருமே உதவி செய்யாமல் நான் கையூனி கரணம் போட்டு எந்திரிக்கிறேன்ப்பா நிற்பதற்கு நிலம்னு ஒன்று இருக்கேன் நிலம் இல்லைன்னா நிற்க முடியுமா அந்த நிலத்திற்கு நன்றி உணர்வு இருக்கும் அப்போ எந்த இடத்துலையுமே நான் என்ற ஒரு நிலை அப்படிங்கிறது அந்த இடத்துல வரவே வராது அப்போ அவ்வளோ ஒரு அடிபடி ஆத்மார்த்தமாக அடிவணிஞ்சு இருக்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலை வரும்பொழுது தாயுள்ளம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அன்பு தானாகவே அப்படி பொங்கி மேலே வரும் இந்த பொங்கல்ஸ் வந்து நடந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஈஸியாக யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிப்போம் உங்களுக்கு மென்டல் பிளாக்கேஜஸ் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது நான் என்ற அந்த ஒரு தன்மை அகம்பாவம் அப்படிங்கிறத வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நான் என்ற அந்த ஒரு தன்மை முழுக்க நீங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் இறையோடு எளிமையில் போய் கலந்துருவோம் நம்ம இதற்காகத்தான் நன்றி உணர்வு கிராட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து நம்ம பாராட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையை சொல்கிறாங்க இது மேனிஃபெஸ்டேஷனுக்கே ஆனால் மேனிஃபெஸ்டேஷன் என்ன நீங்கள் இயற்கையோடு போய் கலக்கணும் உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் சித்துன்னு சொல்லக்கூடியது வந்து தன்னுடைய சுயநிலையை சுய உணர்வை வந்து அது பெறணும் மறுபடியுமே இந்த அந்த சக்தி உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது போய் கலக்கணும் அது அப்போ நீங்கள் என்ன மென்டல் பிளாக்கேஜஸ் எதுவும் இருக்கக்கூடாது அமைதியான மனோநிலையில் இருக்கணும் அப்போ அந்த நன்றி உணர்வு கிராட்டிடியூட் அப்படிங்கிறது காட்டும்பொழுது அப்போ என்னால் எதுவுமே இல்லைங்கும்பொழுது நம்ம என்ன ஆகும் அப்போ நம்ம நீங்கள் இல் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்போ என்ன இருப்பீங்க இதுக்கு தான் கிராட்டிடியூட் நன்றி உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்போ நான்கிறது ஒன்று இல்லாமல் அப்படி அமைதியாக இருக்கும் பொழுது இறை வழிபாட்டவர்கள் வந்து இறைவனாக பார்ப்பாங்க இறை உணர்ற வரைக்கும் இறைவனாக பார்ப்பாங்க இறை உணர்ந்துட்டாங்கன்னா தானே இறைவனாக மாறிடுவாங்க அந்த இடத்திலும் கூட இறையை தன்னூல் உணர்ந்த பிறகும் கூட நான் இறைவன் கூட சொல்ல அந்த நான்கிறது எள்ளளவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி இப்படியே இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இப்படியே இருப்பாங்க அந்த எள்ளளவும் கூட அவர்களுடைய மனசில் நான் என்ற ஒரு வார்த்தையால் கூட வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ நன்றி உணர்வுங்கிறது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் மேனிஃபெஸ்டேஷனுக்கானாலும் சரி இல்லை நம்ம ஆன்ம முன்னேற்றத்திற்கானாலும் சரி நன்றி உணர்வு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை யார் ஒரு ஒருத்தங்க நல்லா புரிஞ்சதை பயிற்சி பண்ணுறாங்களோ எளிமையில் பெரிய பெரியாலும் ஏன்னா நான்கிறது அந்த இடத்துல இருக்கவே இருக்குது அகம்பாவம் உடைந்து விடும் அகம்பாவம் உடஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு இங்கே வேலையே இல்லை அதுக்கப்புறம் நான்கிற ஒரு தன்மையே இல்லைங்க அப்போ இங்கே என்ன வேலை நிலை ஈஸியாக கிடச்சிடும் சரிங்களா ரைட் ஸ்கூல் கிட் நம்ம தம்பி என்ன கேட்குறேன்னா உண்மையான குருவை கண்டுகொள்வது எப்படி என்று சித்தர்கள் நூட்களில் குறிப்பிட்டுள்ளார்களா எல்லா நூட்களிலுமே எல்லா சித்தர்களுமே பொய் ஞானி அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் எழுதியிருப்பாங்க பொய் குரு மெய் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்பில் எழுதியிருப்பாங்க ஒரு மெய் குரு அப்படிங்கிறவர் எப்படி இருப்பார் பொய்குரு அப்படிங்கிறது எப்படி நம்மளே போட்டிருக்குமே சிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும் ஒரு உண்மையான ஞானி அப்படிங்கிறவருடைய இலக்கணம் என்ன அவர் தனக்குன்னு எதுவும் தேவை தேவைப்படாமல் சீடனுடைய நிலை உணர்ந்து அவரவருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தா தன்னோடு சேர்ந்து அவர்களையும் வளர்த்து தன்னுடைய ஒரு நிலை எய்யை வைக்கிறதுக்கு அந்த குரு வந்து முயற்சி செய்வார் அப்படின்னா என்ன தான் இவர் மெனக்கிட்ட அவங்கள வளர்த்துனாலுமே அவங்ககிட்ட இருந்து ரிட்டன் இதை எதுவுமே எதிர்பார்க்க மாட்டார் வேலையை முடிச்சுட்டு ஒரு வாட்டி கிளம்பிக்கிட்டே இருப்பார் அதுதான் உண்மையான ஒரு மெயின் மெய்ஞானி அவர்கிட்ட நீங்கள் எது கேட்டிங்கனாலுமே பொடி வச்செல்லாம் பேச மாட்டார் நேரடியாக விஷயத்தை சொல்லிடுவார் அதுதான் மெயின் ஞானி ஏன்னால் அவருக்கு விஷயம் தெரியும் மேட்ரு என்ன அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும் வெறும் அறிவில்லை ஞானமே அவர்களுக்கு இருக்கும் அறிவினுடைய முதிர்ச்சி தான் ஞானம் அப்போ எல்லாத்தையும் உணர்ந்தவர்கள் அவர்கள் அதனால் உனக்கு இந்த தகுதி இல்லைப்பா உனக்கு இன்னும் அந்த நிலை வரலப்பா நீ இன்னும் நான் எவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ கஷ்டப்பட்ட இந்த 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 பிழா வேலை எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் மெய்ஞ்ஞானிகிட்டே இருக்கவே இருக்காது கேட்டால் கேட்டதுக்கு புரியற மாதிரி ஈஸியாக பதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க பதிலுன்னு சொல்லி இதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறதுக்கு உண்டான வழியும் சொல்லி பயிற்சிக்கு உண்டான முறையும் சொல்லிட்டு போயிடுவாங்க இதுதான் உண்மையான மெய்ஞ்ஞானி அவங்கக்கிட்ட எந்த ஒளிவு முறையுமே இருக்காது ஆனால் இப்போ இப்போ உண்மையான ஞானி யாருன்னு தெரிஞ்சு வச்சு இப்போ இப்போ தெரி இப்போ நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் ஒன்று தெரிஞ்சால் அதனுடைய நேர் எதிர்த்து திசை எப்போ பொய் ஞானி எப்படி இருப்பாள் அவன் வந்து ஊரை ஏமாதி சுற்றுறாள் நல்லா வக்கனையாக பேசுறதுக்கு மட்டும் அவங்களால முடியும் நல்லா பேசுவாங்க உட உடுப்பு உடுத்திக்குவாங்க வேஷம் கட்டிக்குவாங்க இதெல்லாம் நல்லாயிருக்கும் சரிங்களா உண்மையாலுமே போய் இவர் யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று கேட்டாங்கன்னா உங்களுக்கு பதில் தெரியலேனாலும் தெரிஞ்ச மாதிரியே வந்து அவர்கள்னால் பேச முடியும் நல்லா பேச முடியும் வக்கனையாக பேச முடியும் உணர்ந்திருப்பார்களா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இது இதுவே ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் மெயின் ஞானிக்கும் பொய் ஞானிக்கும் இப்போ பழைய காலத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கடவுள் கடவுளுங்கிற கடவுளை காட்டு அப்படின்னு மக்கள் இது சராசரியான ஒரு கேள்வி கடவுளை காட்டு எங்கே காட்டு பார்க்கலாம் கடவுளை அப்படின்னு கேட்பாங்க மக்கள் காட்டுனாங்க இல்லையா அருணகிரி நகர் காட்டுனார் இல்லையா பட்டினத்தாரனுடைய வாழ்வில் அந்த நிகழ்வுகள் நடந்தது இல்லையா நம்மளுடைய பெரியவர்களுடைய எல்லாத்தினுடைய வாழ்க்கையும் நடந்திருக்கு நாயன்மார்களாகட்டும் ஆழ்வார்கள் ஆகட்டும் எல்லா ஞானியர்களுடைய வாழ்விலும் யாரோ ஒருத்தர் என்ன நீ இப்படியெல்லாம் சொல்கிற இங்கே எதாவது செஞ்சு காமி பார்க்கலாம் திருவள்ளுவரை பார்த்து மழை இங்கே வர மழை வர வச்சு காமி பார்க்கலான்னு செஞ்சாரு இறைவனுடைய நாளன் செஞ்சார் சங்கரர் வந்தார் காஞ்சிபுரம் நிலமாக கிடந்தது காபாலிகர்களுடைய அந்த ஒரு செயலை நிறுத்தி எங்கே இங்கே ஒரு விதையை விள வச்சு காமி பார்க்கலாம் நூறு விதையை அப்போவே அப்பவே வச்சு காமிச்சார் அப்போ இதெல்லாம் அவர்களினால் நிகழ்த்த முடிந்தது இவர்களே உண்மையான ஞானி ஏன்னா அவர்கள் அந்த சக்தி ரூபமாகவே இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் நான் செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தெரியறவன் உண்மையான ஞானி கிடையாது அறிவு மட்டும் இருந்தால் பயனில்லை அது ஞானமாக உருமாறி இருக்க வேண்டும் அவர்களே உண்மையான ஞானிகள் இப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் நீங்கள் பார்ப்பவரும் பின்பற்றுபவரும் உண்மையான ஞானியாக பொய் ஞானியான்னு இரு ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் செத்துக்கள் வாய்க்கப் பெறுவதற்கு எளிமையான வழிகள் நிறைய பேர் நிறைய வழிமுறைகள் உண்டு சரிங்களா இந்த மாதிரி சித்து வேலைகள் செய்வதனால அவர்கள் ஞானியரும் கிடையாது அந்த இடத்துலையும் புரிஞ்சுக்கணும் அதையுமே சித்தர்கள் இருப்பாங்க வெறும் அப்படியே சித்து காட்டியும் மாயாஜாலம் காட்டியும் மக்களினுடைய மதி மயக்கி சுத்தக்கூடியவர்கள் உண்டுன்னு அவர்கள் ஞானியர்கள் கிடையாது இந்த மாதிரி என்னதான் சித்துக்கள் வாய்க்க பெற்றாலுமே அதை நினைச்ச நேரத்துக்கு தன்னுடைய இஷ்டத்துக்கு பயன்படுத்துபவர்கள் ஞானிகள் கிடையாது அப்போது உண்மையான ஞானத்தை உணர்ந்தவர் அவர்கள்ட்ட போனாலே அந்த ஞான களஞ்சியமாகவே அவர்கள் வந்து இருப்பார்கள் எப்போவுமே ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கி இதுக்கு தான் வந்து டமால்னு ஒருத்தர் போய் கால் உழுந்துட முடியாது யாரோ ஒருத்தர் சொல்ல கேட்டு நம்ம போய் அவங்க பார்த்தோன்னையே கேட்டோம் நாலு பேச்சு கேட்டோன்னே உடனே பெரிய ஆளுன்னு நம்பிட முடியாது அற அமர இருந்து அவர்களுடைய நடை உடை பாவனை செயல் எல்லாத்தையும் கவனித்து பின் அவர்கள் உண்மையானவர்களான்னு கவனிக்கிறேன் அதனால தான் ஒரு குரு அப்படிங்கிறது இது எடுத்து பாருங்க போஹர் நிகண்டு ஆயிரத்தி இரநூறு எல்லாம் இருக்குது நம்ம தான் படிக்கிறதில்ல போகர் ஏழாயிரம் எப்படி ஒரு குருவை அணுக வேண்டுங்கிறது இருக்குது கோரக்கர் சந்திரரேகையில் இருக்குது ஒரு குருவை பார்த்தால் குருவிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு இருக்குது உண்மையான ஞானி என்ன பதில் சொல்லுவான் பொய் ஞானி என்ன பித்தலாட்டம் பேசுவான் அப்படிங்கிறதெல்லாம் எழுதியிருக்காங்க நமசிவ இயக்க மந்திரத்திற்கு உண்டான அர்த்தத்தை கீழ் அப்படிங்கிறார் இந்த மாதிரி அர்த்தத்துக்கு இதுதான் அர்த்தம் இதை அவன் சொல்கிறானான்னு பாரு அப்படிங்கிறாரு சொன்னான்னா உடனே சரண்டர் ஆயிரு நீ இல்லைன்னா பெசாம அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துட்டேரு அப்படிங்கிறாரு இதெல்லாம் இருக்குது அப்போது ஒரு குருவை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஒரு கடமை யாருகிட்டிருக்குன்னா தேடி போவர்கள்ட்ட தான் இருக்குது குருவெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் குரு தேடியே வந்தாலுமே குருவை உணர்வதற்கு உண்டான ஒரு பக்குவம் உங்ககிட்ட இல்லைன்னா எப்படி நீங்கள் அவரை பார்த்து குருன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்போ அந்த பக்குவத்தை வளர்த்து கொள்வது கையில் தான் இருக்குது சரிங்களா எல்லா சிதறுகள் நூலிலுமே இருக்குது எந்த புக்கு ஆன ரேண்டம் ஒரு நூல் எடுத்திங்கன்னா அதில் இருக்கும் எந்த புக் எடுத்திங்கனாலும் சிதறினுள்ள உள்ள மெய் ஞானி மெய் குரு பொய் குரு ஏதோ இந்த ரெண்டு தலைப்பு அடுத்தடுத்த தலைப்புலேயே வரும் எல்லா சித்தர்கள் நூல்லையே இருக்கும் அவர் மறுபடியும் இன்னொருத்தர் கேட்குறார் ஒருத்தரை பார்த்தாங்களாம் அவங்களுடைய அண்ணன்மார்கள் வந்து அவரை பார்ப்பதே பெரிய விஷயம் அவங்க வந்து இந்த பையனுக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் கூறுனது எல்லாமே சரி அப்படின்னு சொன்னாங்க இது உண்மையான சித்தர் தானா அவர் பார்ப்பதற்கு நம்மை போல் தான் இருந்தார் அப்படின்ட்டு அவர் ஒரு முறை சிவனுக்கு உள்ள விநாயகர் தான் என்று கூறினார் அதற்கான அர்த்தம் நீ யாரை பார்த்த என்ன ஏது அப்படிங்கிறது எனக்கு தெரியல தம்பி ஸோ அதனால் இதுக்கு என்னால் உண்மையாலுமே பதில் சொல்ல முடியாது அதுதான் சொன்னனே பார்க்குறவங்கள பற்றியெல்லாம் நம்மளால் நம்ப முடியாது நான் தான் இப்படி நான் தான் அப்படின்னு சொல்கிறவங்களை எல்லாத்தையுமே நம்ப முடியாது அந்த மாதிரி பர்சனாலிட்டி வளர்த்திக்கக்கூடிய ஆட்களும் உண்டு நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி பர்சனாலிட்டி வளர்த்திக்கூடிய ஆட்களும் உண்டு ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இப்போ நிறைய பேர் வந்து ஒரு நிறைய கேங்கே சுற்றிட்டுருக்கு நிறைய பேருங்கிறத காட்டிலும் நிறைய பேர் குரூப் குரூப்பை அப்படி சுற்றிகிட்டு இருக்காங்க பதினெட்டு சிதறர்களில் நாங்களும் ஒருத்தர் தான் நாங்கள் இந்த சிதர்களினுடைய மறுபரப்பு நாங்கள் கலியுகத்தில் வந்து காப்பதற்காக வந்திருக்கோம் இந்த மாதிரி நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க நாங்கள் எங்களை கண்டு உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கல்கி நான் இருந்தாலும் சுற்றிகிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் உண்டு சித்தர்கள் அந்த பதினெட்டுங்கிற கணக்கு ஏன் சொன்னாங்கன்னே வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல சித்தர்கள் பதினெட்டு பேர் தான் இருக்காங்களா ரொம்ப எளிமையான ஒரு இது கொடுக்குற போகிற ஏழாயிரத்தில் எடுத்து பார்த்தோம்னா முதல்ல அந்த ஒரு பத்து இருபது பக்கத்துக்குள்ளே ஒரு தட்சிணாமூர்த்தி சிவபெருமானம் போய் சந்திச்சதுக்குண்டான ஒரு நிகழ்வு எழுதுவர் கோடிக்கணக்கான சிதறர்கள் அந்த இடத்துல இருந்து சொல்லுவார் சொல்வர் ஏன் பதினெட்டு பேர் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க ஸோ அந்த பதினெட்டு இப்போது ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லு இப்போ சிவவாக்கிய நூல் எடுத்து பார்க்குறோம் பதினெட்டு பேரத்தில் வந்து ஒவ்வொரு இடத்துல போனோம்னா சிவகாக்கிய இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா இப்போ சிவகாக்கிற நூல் எடுத்த ஒரு வன அந்த இறை வழிபட அந்த வணக்கம் எழுதும் பொழுது தன்னை விட்டுவிட்டு மித்த பதினெட்டு பேர்த்த சொல்லுவார் இது போல் ஒரு ஒரு சிதறர்களும் தன்னை விட்டுட்டு மற்ற ஒரு பதினெட்டு பேரை சொல்லுவாங்க ஸோ அப்போ அப்போ இந்த உண்டான என்ன அர்த்தம் இருக்குது நம்ம எந்த பதினெட்டை நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஸோ பதினெட்டுங்கிறதுக்கு இந்த இடத்துல வேறு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு மறைபொருள் அர்த்தம் அப்படிங்கிறது உண்டு அதை விட்டுட்டு நம்ம ஆட்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க மூரம் போய் இந்த பதினெட்டு சிதர்கள்னால் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ மாட்டிட்டு சாமி கும்பிட்டுருக்காங்க விளக்கத்தை வச்சுட்டு அதனால் ஒரு யூஸும் கிடையாது ஸோ அதனால் பார்த்தோன்னே யார் என்ன ஏது அப்படிங்கிறது இவங்க தான் யா பெரியாள்யா ஓ இவங்க பெரியால் பார்த்து இது இதை விட்டுருணும் முதல்ல யார் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அவங்கள ஆள் நம்ம நம்பணும் அவசியமே இல்லை இல்லையா ஸோ முதல்ல நம்ம பொறுமையாக அவர்கள் கூட இருந்து அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும் எட்டை இருந்து பாருங்கிறாங்க பக்கத்தில் போய் கூட இல்லை சிதர்களே சொல்லுவாங்க எட்டை இருந்து பார் அவனுடைய செயல்பாடும் நடத்தையும் எப்படி இருக்குதுன்னு பாரு அப்படிங்கிறாங்க எட்டை இருந்து பாரு பிறகு கிட்டே இருந்து பாரு கிட்ட இருந்து போது நிறைய கேள்விகள் அப்போ இத்தனைக்கும் பிறகு தான் வந்து உன்னுடைய மனசாந்தி அடைஞ்சிதுன்னா அவங்க நீ குருவாக ஏற்றுக்கணும் ஸோ ஸ்டூடெண்ட்டு குருவை செலக்ட் பண்ணுங்கிறாங்க அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஒரு முடிவுக்கு அப்படிங்கிறது வந்துட முடியாதுங்கிறதுக்காக நான் எத்தனையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரைட் ஓகே நம்ம வந்து இந்த மாத பலன்கள் சோதர பலன்கள் போடலாம் அப்படின்னு கேட்டிருந்தால் நிறைய பேர் வந்து அதற்கு போடுங்கன்னு தான் சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால் இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஆகஸ்ட்னால் இப்போ இந்த ஆகஸ்ட்டுக்கு உண்டான பலன்கள் நான் நாளையிலேருந்து அப்படியே போட ஆரம்பிச்சிடுறேன் சரிங்களா அந்த கேள்வி கேட்டதில் ஒருத்தவங்க வந்து வென்ஸ் ஷீலா அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது சோதிடம் அப்படிங்கிறது ஹாரஸ்கோப் அப்படிங்கிறது வேலை செய்கிறது இல்லை ஒரு புது பாத்வே ஓப்பன் ஆயிடுது ஒரு நியூ பிகினிங் ஓப்பன் ஆயிடுது உண்மைதான் அதெல்லாம் ஞானியர்களுக்கு மட்டும்தான் நமக்கு இல்லை அந்த ஞானியர்களுக்குமே வந்து இந்த மாதிரி கிரக பலன்கள் வேலை இல்லையா அப்படின்னு கேட்டால் அவர்களுக்கும் வேலை செய்யும் அவர்கள் இந்த இந்த ஐம்புலன்களோட கூடிய இந்த பஞ்சபூதத்தினுடைய தத்துவத்தோட கூடிய இந்த உடல் இந்த உலகத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்திகள் இந்த உடலையும் இந்த அவயங்களையும் தாக்கம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது அதை ஏற்றுக்கிட்டு நம்ம மாற்றி போகிறது அப்படின்னு தான் இருக்குது இதுக்கு எதிர்த்து நம்மளால் போராட முடியுமான முடியும் நம்மளால் முடியுமான முடியாது அது ஞானியர்கள்தானாலும் முடியும் பிகாஸ் அந்த நுணுக்கம் அவர்களுக்கு தெரியும் அவர்களாலும் முடியும் அது வரைக்கும் அவர்களே இந்த மாதிரி கிரகத்தினுடைய தாக்கத்திற்கு உட்பட்டவர்கள் தான் ஞானியர்களே சரிங்களா ஆனால் அவர்களுக்கு வந்து அதிலிருந்து தப்பிச்சு போகிறதுக்கு வழி தெரியும் அவங்களுக்கு நமக்கு இல்லை இப்படி இருக்கும் காலம் கூட கொங்கணவர் கடை நடுக்காண்டம் கடைக்காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நடுக்காண்டம் கொடைக்காண்டம் தான் நினைக்கிறேன் ஆமாம் அந்த நூலில் பார்த்தீங்கன்னா கடைக்காண்டத்தில் நம்ம முன்னாடி போட்டிருக்கோம் சித்தர்கள் பிளேலிஸ்ட்டில் வந்து அந்த வீடியோஸ் இருக்குது கொங்கனவருடைய வீடியோஸ் அவர் சொல்லியிருக்கார் உன்னுடைய பிறப்பினுடைய அந்த ஜாதகத்தில் இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீ சித்தனாவாக எழுதியிருக்காங்க சரிங்களா ஸோ அதனால் இந்த மாதிரி கிரக பலன்கள் எல்லா நேரத்திலும் எல்லாருக்கும் வேலை செஞ்சே தீரும் சும்மா அது வந்து ஏப்ப சேப்பியா அப்படி அப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்படி இருந்ததுன்னா பெரியவங்களே இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு போயிருக்க மாட்டாங்க மக்களினுடைய வாழ்வு உய்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு கலை சோதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலை அதை வந்து நம்ம அப்படியே வந்து சும்மா ரேண்டமாக தூக்கி வீசிட்டலாம் போக முடியாது சரிங்களா அப்படி இன்னும் சந்தேகம் இருக்குன்னா நீங்க போய் படித்து பாருங்க அதுதான் கடைசிக்கு ஒருத்தர் சொல்ல கேட்டு நமக்கு இது இது சோதனம்னு இல்லை எதுவானாலும் சரி ஒருத்தர் சொல்ல கேட்டு நம்பிக்கை இல்லைன்னா அதற்கு உண்டான அடுத்த இது என்ன நாமே அதை இருந்து உணர்ந்து பார்ப்பது தான் அப்போ நாம் தான் அதை உட்காந்து படித்து பார்க்கணும் இந்த வாட்ஸ்அப்பில் நூறுரூவாய்க்கு கிளாஸு இந்த ஆன்லைனில் ஐநூறுவாய் கிளாஸு அதெல்லாம் யூஸ் யூஸ் ஆகாது ஒரு நல்ல குரு தேடி நேரில் போய் உட்காந்து அவர்கள்ட்ட காசு கொடுத்து படிங்க படித்து பார்க்கும் பொழுது அதில் தொடர்ந்து ஆராய்ச்சிகள் செய்யும் பொழுது அதனுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும் சரி விநாயகமூர்த்தி அப்படிங்கிற ஒருத்தர் கேட்குறார் விந்தை அடக்கி இது வேற ஒரு இடத்துல இதை பார்த்தங்க அடக்கி அதை மேல் ஏற்றுவது தான் குண்டலினி சக்தி என்று குண்டலினி சக்தி எழுப்பி நாங்கள் இப்படித்தான் என்று கூ ஒரு கூட்டம் அதற்கு பின்னால் ஒரு கூட்டம் இது எந்த அளவுக்கு சாத்தியம் சாத்தியமையாம்னு கேட்குறார் ஒன்று மற்றது இவங்க இப்படி சொல்லும்போது பெண்கள் குண்டலினி சக்தியை எப்படி எழுப்புவார்கள் இவற்றை பார்க்கும் பொழுது இப்படி இவர்கள் சாமி வேடம் போட்டு மக்களை ஏமாற்றி திருவது சரியான்னு சரியா தப்பான்னு நமக்கு ஒரு இதுக்கு வேண்டாம் சரியா தப்பான்னு அணுகுவவர்களுடைய முடிவுக்கு போயிடலாம் குண்டலினி சக்தி அப்படிங்கிறது விந்தடக்கி அப்படிங்கிறது விந்தை மேலே எழுப்பி அப்படின்ட்டு இது வந்து ஆணனுடைய சுக்கிலமான அந்த விந்து கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம குழந்தை உருவாவதற்காக இயற்கையாக நம்மளுக்கு அந்த இது வருதுலேயே அந்த அந்த விந்து கிடையாது ஸ்பேம் கிடையாது இவர்கள் சொல்லக்கூடிய அந்த விந்துங்கிறது நமக்குள்ளே ஓடக்கூடிய அந்த சிஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூவிடு முதுகு தண்டு வடத்தில் வந்து ஓடக்கூடிய அந்த சிஎஃப்எஸ் அதுதான் வந்து விந்துங்கிறது அது வந்து ஏன் விந்து அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா அது வந்து கலர்லெஸ் லிக்விடு எது சிஎஃப்எஸ்ங்கிறது கலர்லெஸ் லிக்விடு கலர்லெஸ் எப்படி சொல்ல முடியும் நிறமற்ற ஒரு தன்மைன்னு சொல்லலாம் நேரடியாக அது சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த கீழேருந்து மேலே போகுது இங்கே இருக்குது அந்த விந்துன்னு சொல்லக்கூடிய அதுவும் அந்த நம்மளுடைய அந்த ஆண்லேருந்து வரக்கூடிய அந்த விந்தும் அந்த ஒரு நீர்த்தன்மையோட கூடி தான் இருக்கும் சரிங்களா அதுவும் ஒரு கலர்லெஸ் ஸ்டேட்டில் இருக்கும் என்ன தான் பார்க்குறக்கு ஒரு ஒயிட்னு சொன்னாலுமே அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் இது வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும் ஸோ அதனால் அந்த இது மறைபொருள்னு கூட சொல்கிறதுக்கு இல்லை விஷயம் தெரிஞ்சவனுக்கு ஈஸியாக புரியும் அதனால தான் அது விந்துன்னு சொல்லி வச்சாங்க ஸோ இது வந்து பெண்கள் பயிற்சி பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாத்துக்குமே சிஎஃப்எஸ் இருக்குது எல்லாருக்குமே அந்த மூச்சை அடக்கினிருந்தும்போது அந்த சிஎஃப்எஸ் வேலை போகும் நம்மளுடைய பிகமிங் சூப்பர் நேச்சுரில் அந்த பிளேலிஸ்ட்டில் இது போட்டிருக்குமே எப்படி மூச்சு உள்ளே இழுக்கும் பொழுது எப்படி சிஎஃப்எஸ் வேலை செய்யுது மூச்சு உள்ளே விடும்பொழுது சிஎஃப்எஸ் எப்படி வேலை செய்யுது எப்படி நம்மளுடைய மூன்றாவது கண் வேலை செய்யுது எல்லாமே பார்த்துருக்குமே டீட்டெயில்டாக பைனல் கிளாண்டு மூன்றாவது கண்ணு சொல்லியே ஒரு தனி சாப்டர் இருக்குது வரும் நீ ஒரு ஒரு புதன்களுமே அப்படி தவறாமல் பார்த்துட்டே வாங்க உள்ளே வந்து கிறிஸ்டல்ஸ் இருக்குது நம்மளுடைய மூன்றாவது கண்ணு சொல்லக்கூடிய இந்த பின்னல் கிளாண்டுக்குள்ளே கிறிஸ்டல்ஸ் இருக்குது அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் அதில் வரும் எனக்கு அந்த இங்கிலீஷ் டேம் ஒன்று மறந்துருச்சு அதில் வந்து ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் அது ப்ரொடியூஸ் பண்ணும் சரிங்களா அதெல்லாம் வரும் பின்னாடி ஸோ அதனால இது எல்லாத்துக்குமே போதும் இது வந்து அந்த விந்து ஆண் விந்து சுக்கிலம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கும் சரிங்களா ஸோ அதனால் இப்படி இப்போ சொல்லிவிட்டு சுற்றிட்டு இருக்காங்களா என்ன பண்ணுறது சரி பரவாயில்ல அவங்களுக்கு உண்டான அறிவு அவ்வளோதான் ஒரு ஒரு இதே போல் ஒரு சாமியார்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிற ஒருத்தர் பிறப்புலேயே வந்து கண் தெரியாமல் பிறக்கக்கூடியவர்களுக்கு வந்து ஆன்ம முன்னேற்றம் அடைய முடியாது குண்டலினை விழிப்படையாது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் இப்போ இது சொல்லிகிட்ருக்கார் பாரஞ்சலி தந்துக்கிட்டு இருக்கார் ஏதோ ஒரு திடீர்னு அசம்பாவிதத்தினால ஒரு கண் போயிடுச்சு பார்வை குறைபாடு இருக்குன்னா அவர்களுக்கு கூட ஆன்ம முன்னேற்றம் அடையலாமா பிறப்புலேயே வந்து கண் இல்லாமல் பிறக்கக்கூடியவர்களுக்கு வந்து ஆன்ம முன்னேற்றம் அடைய இப்படி இப்படியும் ஒரு கூட்டம் சொல்லி ஒருத்தர் சொல்லிவிட்டு இருக்கார் அதையும் ஒரு கூட்டம் நம்பிட்டு தான் இருக்குது என்ன பண்ணுறது ஸோ விட்டுருங்க அதை பற்றி நமக்கு கவலை இல்லை நம்ம எது சரியான பாதைன்னு தெரிஞ்சு அது பின்படி பின்பற்றி போக வேண்டியதுதான் அடுத்தது மதன்குமார் அவர் என்ன சொல்கிறாருன்னா புத்திசம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இறை நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து கிடையாது புத்தரே வந்து கடவுள் இல்லைன்னு தான் சொல்கிறார் ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புத்தரை வந்து விஷ்ணுனுடைய மறு அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்குறாங்க நான் எப்படியும் பார்க்குறதில்ல இது வந்து ரெண்டு ரெண்டு பதில் சொல்கிறேன் இப்போது வைணவர்கள் வந்து விஷ்ணு வந்து முதன்மை கடவுளாக சொல்கிறாங்க சைவர்கள் வந்து ஒன்றா சிவனை சொல்லலாம் இல்லை கொங்கு மண்டலம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு முருகனை சொல்லலாம் சரிங்களா இதை தவிர பெரிய ஒரு பெரும் கடவுள் அப்படின்னு சொல்லி இங்கே பெருசாக யாரும் இல்லை சரிங்களா இப்போது ஒரு ஞானி வரார் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஞானி வந்து அந்த கடவுளினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது தவறான்னு கேட்டால் இல்லை உண்மையாலுமே இந்த விஷ்ணுவோ இல்லை சிவனோ இல்லை முருகனோ யாருன்னு பார்த்தோம்னா அந்த பரஞ்சோதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மத்தினுடைய விளக்கம் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும் திருவாசகத்தை சரியாக எடுத்து படித்தோம்னாலே போதும் அதுலேயே இருக்கும் அவர் சிவபெருமான பாடின மாதிரி தான் தெரியும் போடுறேன் வீடியோஸ் போடுறேன் அதில் உங்களுக்கு தெரியும் அவர் பார்க்கறதுக்கு நம்ம இன்றைக்கி இன்றைக்கி உருவம் கொடுத்த சிவனை பாடின மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம யோக வசிஷ்டம்ல பிரம்மம்னு பேசுறேன்னு பார்த்தீங்களா அந்த பிரம்மத்தை தான் அவரும் சொல்லியிருக்காரு மொதல் பாட்டு அந்த அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஐயோ மறந்து போச்சுங்க திருவாசம் ஓப்பன் பண்ணால் முதல் தலைப்பு சரிங்களா அதில் இருக்குது பிரம்மத்தை பற்றி தான் அவர் பேசியிருக்கார் வேற ஒன்றும் அவர் பேசவே இல்லை அப்போது ஒரு ஞானி உதிக்கிறார் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் வந்து இறைவனை வந்து விஷ்ணுவாக பார்க்குறேன் சிவனாக பார்க்குறேன் முருகனாக பார்க்குறேன்னா அந்த ஞானி அந்த தெய்வத்தினுடைய அம்சத்தை கொண்டவர்னு சொன்னால் சொல்லலாமான்னு கேட்டால் சொல்லலாம் ஏன்னா அந்த தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சமே இல்லை நான் அந்த தெய்வத்துக்கு அப்படி ஒரு உருவம் கொடுத்து வச்சுருக்கேன் அதனுடைய ரூபத்திலேயே நான் இந்த ஞானியை பார்க்குறேன்னு சொல்லலாம் அதனால தான் ஜீசஸ் தானே தானே கடவுள்னு சொல்லிட்டார் இன்னைக்கு அதை தான் பிடிச்சிக்கிட்டு ஒரு பெரிய ஒரு கூட்டமே சுற்றிட்டு இருக்கு நீங்களும் உங்களை கடவுள்னு சொல்லிக்கலாம் கீதையில் வந்து கண்ண கிருஷ்ண கண்ணபர பரமாத்மா என்ன சொல்கிறாரு அர்ஜுனா நீயும் நானும் ஒன்று தான் நீயும் நானும் ஒன்று தான் ஒரு வித்தியாசமும் இல்லை எனக்கு இது தெரியும் உனக்கு இது தெரியல இவ்வளோதான்ப்பா உனக்கு எனக்கு இதில் வித்தியாசம் உனக்கும் இது தெரிஞ்சிருச்சுன்னா நீயும் நானும் ஒன்றுதாங்க உனக்கு புரியும் அப்படின்னு ஸோ அதனால யார் வேணாலும் நீங்கள் என்ன பேர் வேணாலும் சொல்லிக்கலாம் ஸோ புத்தர் விஷ்ணுன்னுடைய அவதாரம்னு சொன்னால் சொல்லிட்டு போட்டுமே தப்பு ஒன்றும் இல்லையே இறையனுடைய ஒரு ஒரு தானே நம்ம அதில் எந்த தப்பு சொல்லிக்கிறது நீங்களும் நானும் புத்தரும் எல்லாருமே அது இறைவனுடைய அம்சந்தான் உணரலை அவ்வளோதான் உணர்ந்தால் நமக்கு அது வந்து புரியும் இவ்வளோதான் பெரிய ஒரு இதுவும் கிடையாது இது ஒரு விளக்கம் ரெண்டாவது விளக்கம் இவனுங்க கிருக்குனுங்க இப்படி தான் பேசிகிட்டே இருப்பானுங்க அதனால் அது அது மேலே பொருட்டாக எடுத்துக்காமல் நீங்கள் மட்டும் விட்டுட்டு போயிட்டே இருங்க இந்த ஆராய்ச்சிக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் கிருக்குணை ஏறுவீங்க அதனால் இதை விட்டுருங்க அதை நீங்கள் உங்களுக்கு எது சரின்னு தோனோ அதை நீங்கள் பின்பற்றிட்டு போகலாம் ரைட் சரி விஜயலட்சுமி அம்மா ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மேல உலகத்தில் எல்லாமே கற்றுக்கொண்டு பூமிக்கு வருகிறோம் ஆனால் அந்த கர்மாவைத்தான் கழிக்கிறோமா சரியான பாதையில் தான் போகிறோமா என்று எப்படி தெரிந்து கொள்வது ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம முற்பட்டு போகிறோம் அது நம்மளுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது மன வருத்தம் வே வழி வேதனைகள் இருக்குது இல்லை கிடைச்சது இழக்கிறோம் அதனால் ஏற்படக்கூடிய வழி வேதனைகள் இருக்குது இந்த வழிவேதையினைகள் கிடைக்காம இருந்தாலும் கிடைத்ததை இழந்தாலும் இல்லை கிடைச்சதை இழக்காமல் கூடு இருந்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் இப்படி எது இருந்தாலும் இங்கே எல்லாம் என்ன இருக்குது காமனாக துன்பம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது இந்த துன்பம் அப்படிங்கிறதும் பார்க்கக்கூடிய பார்வையினுடைய குறைபாட்டில் தான் அது துன்பம்னு நம்ம சொல்கிறோம் இல்லாட்டி சரியான பார்வை இருந்தால் அது ஒரு அனுபவமாகவே நமக்கு கண்ணுக்கு தெரியும் அப்போ இது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் பொழுதும் கூட நம்மளுடைய மனோநிலை ஒரு நிலைப்பாடோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நிகழ்வுகளை நாமே தேர்ந்தெடுத்துட்டு வரோம் இதை சரியாக உணர்ந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு மேலே எதுவுமே நமக்கு வந்து துன்பமாக தெரியாது ஒரு சில காரியங்கள் வந்து இதுதான் நம்மளுடைய கர்மத்தை கழிப்பதற்குண்டான ஒரு நிகழ்வு இன்னொன்று நம்ம எடுத்துகிட்டு வந்த முடிவு தான் சரியாக பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இன்றைக்கி வாழ்க்கையில் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்போம் ஒரு போலீஸாக இருப்பீங்க ஆர்மியில் இருப்பீங்க டாக்டராக இருப்பீங்க ஒரு ஒரு கூலி இருந்து ஒரு பெரிய நீங்கள் என்ன ஒரு ராஜாவை நினச்சிக்கங்க அது வரைக்கும் சராசரியான ஒரு பாமரன்லேருந்து அரசன் வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துக்கங்க எல்லாம் இந்த பின்புட்டியில் வர அத்தனை பேரும் எடுத்துக்கங்க வேலை என்னவாக செஞ்சிட்ருக்கலாம் சரிங்களா ஆனால் இயற்கையாகவே நம்மளுடைய மனசுக்குன்னு ஒன்று பிடிச்சிருக்கும் அது அதை பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி அப்படிங்கிற நமக்கு வந்து ஏற்படும் யார் ஒருவர் அதை நோக்கி போகிறார்களோ அது தான் வந்து அவர்களுக்கு உண்டான அந்த ஒரு கர்மம் அது அதை நோக்கி அவர்களுக்கு போகணுன்னு இழுக்கும் ஆனால் என்ன கால சூழல்னால் அது முடியாமல் அது அப்படியே மாறுது ஒருத்த அதற்கு எதிர்கொண்டு சண்டை போட்டு அவன் வந்து அதுக்கு பிடிச்ச ஒரு காரியத்துக்கு போகிறா பாருங்கள் அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்ப்பான் இப்போ இப்போ ஒரு குதர்க்கமான கேள்வி கேட்கக்கூடிய ஆட்கள் ஒரு சிலர் கேள்வி கேட்பாங்க என்னென்னா ஒருத்தன் கொலை பண்ணுறதுக்குன்னு பிடிச்சிருக்கு அதுக்குன்னு அவன் கொழ பண்ணுறது போகிறது சரியா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அறிவுங்கிறதும் ஒன்று பயன்படுத்தணும் குளம்ன்றது சரியாக தப்பான்னு இல்லை அது அவனுடைய விருப்பம் அது அது அவனை பொறுத்த வரைக்கும் அது சரி சாகரவனை பொறுத்த வரைக்கும் அது தப்பு இவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா இப்போ இந்த இடத்துல சரியான ஒரு மனோநிலையில் இருக்கக்கூடியவன் என்ன என்ன சொல்லுவான் இது தவறு மையன் அது தவறு தன்னால் பிறருக்கு ஒரு துன்பம் நடக்கிறது தன்னால் பிற உயிருக்கு ஒரு துன்பம் நடக்காமல் இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு அமைதியான மனோநிலையில் இருக்கக்கூடியதற்கு பேரே கர்மத்தை கழிப்பதாகவும் ஆன்ம முன்னேற்றம் அடைவதற்குண்டானது அப்போ இந்த புரிதல் இருந்ததுன்னா இந்த குதர்க்கமான கேள்வி வராது அப்போ இந்த குதர்க்கமான கேள்வி வருதுன்னு சொன்னாலே இந்த புரிதல் சரியான புரிதல் இல்லைங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் தான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நம்ம எப்படி ஒரு கர்மத்தை கழிக்கிறோம் எப்படி நம்ம வந்து பிடிச்ச ஒரு காரியத்தை தான் செய்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு இப்போ நான் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான் படித்ததெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது எனக்கு ஆத்மார்த்தமான ஒரு மகிழ்ச்சியை மன நிறைவையும் தருகிறது இந்த காரியத்தை செய்யாமல் நான் வேற ஒரு தொழிலோ வேறு ஒரு காரியத்தையும் செய்ய பொழுது எனக்கு அந்த இடம் வந்து அப்படி நரகம் போல் இருக்குது ஆனால் இது செய்யும் பொழுது எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்போ என்னுடைய வேலையை நான் சரியாக செய்கிறேன்னா தெரியல ஆனால் நான் சரியாக செய்கிறத நம்புகிறேன் பிகாஸ் இதுதான் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறத தருது இதனால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை நான் சரியான ஒரு மனோநிலையில் பாவிக்கிறேன்னா இது என்னுடைய கர்மம் கழிப்பதற்கு உண்டானது இது துன்பம் துன்பம் துன்பம்னு நினச்சிட்டேன்னா நான் இன்னும் பிரச்சனையிலே இருக்கேன் நான் இன்னும் மன முன்னேற்றம் பெருலேன்னு அர்த்தம் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொன்னால் அப்பூன மன முன்னேற்றம் அடையலேன்னு அர்த்தம் இன்பம் துன்பமானதை நீக்கி சமமான மனோநிலையில் ஏன் கடமையை செய்கிறேன் இது எனக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு செய்கிறுமா செய்கிறேன் இதனால் என்ன வருது தெரியாது நடப்பது நடக்கட்டும் எனக்கு பிடிச்சதை இது சரின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சரி விஷயத்தை சரி நான் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுனால் பிறருக்கு நன்மை நடக்குதா அதை ஆத்மார்த்தமாக செய்கிறேன்னா செய்கிறேன் என்ன நடக்குது தெரியாது நடக்குது நடக்கட்டும் நான் ஏற்றுக்கிறேன் இந்த மனோநிலையில் இருக்கும் பொழுது நமக்கு வந்து அந்த அந்த சரியான அந்த ஒரு எடுத்துகிட்டு வந்த முடிவை நம்ம சரியாக செய்கிறோம் நம்மளுடைய கர்மத்தையும் சரியாக கழிக்கிறோம் நம்ம எடுத்துகிட்டு வந்த முடிவுகளையும் சரியாக பண்ணுறோம்னு நடக்கும் ஸோ இவ்வளோ தான் துன்பத்தையும் இன்பத்தையும் எப்படி பார்க்குறோம் செய்யக்கூடிய செயல் மேலே நமக்கு ஈடுபாடு இருக்கா இல்லையா இ இது இதை பார்த்துட்டோம்னா போதும் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அவங்க சொந்தத்தில் ஒருத்தரோட அப்பா இறந்துட்டார் ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு வரும்பொழுது அவருடைய மகனும் அப்போவே வித்தின் ஃபியூ மினிட்ஸில் அவரும் இறந்துட்டாரா அவங்க அம்மா வந்துட்டு இனிமேல் நீ தான் எனக்கு அப்படின்னு சொல்லி இருந்த நேரத்தில் இந்த மகனுடைய உயிரும் போனதுனால இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க இதற்கு உண்மையாலுமே பதில் நமக்கு தெரியாது அதனால தான் மரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது அசம்பாவிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது திருவாசகத்தில் ஒரு பாட்டு இருக்குது நான் அதை சொல்கிறேன் அது அதுதான் உண்மை ஏற்றுக்கக்கூடிய மனோ நம்ம இருப்போமா அப்படின்னு பார்க்கலாம் கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் ஒன்றொன்றை ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் காட்டுவதும் காட்டி மறைப்பதுவும் கண்ணுதலோன் முன்னமைத்த ஏற்றின்படி என்று இரு அவ்வளோதான் என்ன வேணாலும் நடக்கும் ஒன்று ஒன்று சேரும் ஒன்று பிரியும் அதுக்கப்புறம் ஒன்று ஒரு ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கும் அந்த நிகழ்வை மாற்றி அமைக்கப்படும் ஒன்று காட்டுவாங்க காட்டணுன்னு அது மறை என்னங்க நடக்குதிங்க அனாலிசிஸுக்கு போனால் நம்மளால் பதில் தெரியாது ஏன் நடக்குதுன்னு தெரியாது அப்போ நமக்கு உண்டான ஒரே வழி என்ன கண்ணுதலோன் எல்லாம் தெரிஞ்சவன் கண்ணுதலோன் முன்னமைத்த ஏட்டின்படி என்று அங்கே என்னமோன்னு இருக்குது எனக்கு என்னன்னு புரியல புரிஞ்சுதுன்னா ஓகே புரியாத வரைக்கும் என்ன பண்றது அவன் ஆட்டி வைக்கிறான் நான் இருக்கேன் அவன் இதே இவ இதை தவிர நமக்கு ஒன்னு பதில் தெரியல அதுதான் உண்மை ஞானியர்களுக்கு தெரியும் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஞானி இல்லைங்கிறனால இந்த துல்லியமா இது இருக்கிறதுனால பதில் சொல்ல முடியல என்னால் இயன்ற பதில் இது மட்டுமே ஸோ நமக்கு பதில் தெரியாத வரைக்கும் சரி ஏதோ ஒன்று நடக்குது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வரும் காரணம் இல்லாமல் எதுவுமே இல்லை கண்ணுதலோன் முன்னமைத்து ஏட்டின்படி என்று அவ்வளோதான் நம்ம என்ன சொல்கிறது ஒன்றும் தெரியல தெரியல சரி எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் கர்த்தானு யாருன்னு கேட்கும்போது போது ஒன்று சொல்கிறோம் ஏன்னா நமக்கு மீறி இருக்கக்கூடிய சக்தி யாரோ ஒருத்தர் நம்ம இயக்குறாங்கன்னு நம்மகிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லை சயின்ஸ் பேசுகிறவங்களும் என்ன சொல்லுவாங்க எதாச்சியாக நடந்தது ஆனால் ரேண்டம் நோட் இது 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 அசம்பாவிதம் இட் இஸ் அன் ஆக்சிடென்ட் எவ்வளோ தான் அவங்கனால சொல்ல முடியும் ஒன்றும் சொல்ல முடியாது ஸோ அது அவ்வளோதான் இறை நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் இறைவனை ஆட்டி வைக்கிறான் காரணம் இருக்கும் எனக்கு தெரியல சரி நான் ஏற்றுக்கிற மாதிரி என்ன பண்ணுறது தான் ஆகணும் இல்லைங்களா பார்ப்போம் ஸோ அவர்களுக்குன்னு ஏதோ ஒரு முடிவு ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் இல்லையா ஸோ ஏன் அவர்கள் அடுத்தடுத்து குறுகிய நேரத்தில் இறந்தும் அந்த தாய் வந்து தவிக்க விட்டுட்டு போனார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த தாய்க்கு ஏதோ ஒரு 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 பெண்டிங் இது இருக்கும் போல் இங்கே ஸோ அவ்வளோ தான் நமக்கு கொடுக்கக்கூடிய பதிலாக இருக்கும் ஏற்றுக்கக்கூடிய மனோ நிலையில் இருப்பவர்களை பொறுத்து இது இந்த நான் சொல்கிற பதில் ஏற்றுக்கிறதும் இல்லை எதிர்க்கிறதும் ஏசிகே டாக்டர் தமிழ் அப்படி தான் நினைக்கிறேன் நாம் சாகும்போது எது மேலேயும் ஆசை இல்லாமல் இனி பிறக்க வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டு செத்தால் என்னாகும் ஆக்சுவலி நம்ம பிறக்க மாட்டோம் இதுக்கு யோகவா சிஸ்டமில் பின்னாடி பதிவுகள் வரும் அதில் ஒரு கதை ரூபமாக இந்த ஒரு நிகழ்வை சொல்லுவாங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான பதிலில் ஒரு கதை ரூபமாக சொல்லுவாங்க ஒரு பத்து பேர் ஒரு முனிவரனுடைய பசங்க பத்து பேர் இருப்பாங்க அந்த பத்து பேருமே தான் பிரம்மாவாக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பிரவா நிலை பிரம்மத்தோடு சேர்ந்து அந்த பிரம்மாவாகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையோட அவர்கள் தவத்தில் உட்காருவாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அடக்கி எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தி அந்த தவத்தில் உட்காருவாங்க இந்த உடல் விட்டு அந்த உயிர் பிரியும் பொழுது அவர்கள் அவர்கள் விருப்பப்பட்டார் போலவே அந்த பிரம்மாவாக போயிடுவாங்க அவர்கள் ஞானம் பெ ஞானம் அடைவதற்குண்டான அந்த நிலை உணர்ந்தவர்களும் அதற்குண்டான பயிற்சி எடுத்தவர்களும் அந்த பயிற்சியில் வெற்றி கண்டவர்களும் மனதை ஒருநிலைப்படுத்தி தான் நினைச்சதை மட்டுமே சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் நம்மளால் முடியாதுன்னு கிடையாது நம்ம அதுக்கு பயிற்சி செய்யணும் செஞ்சால் அவர்கள் போல் நாமும் ஆக முடியும் ஸோ சாகர நேரத்தில் சங்கராசங்கரான்னு பயனில்லை அந்த அது வரைக்கும் வாழ்ந்த வாழ்வில் முழுக்க அந்த எண்ணம் ஊன்றி ஒரு நிலைப்பாடோடு இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் கூட மனசு ஒரு செகண்ட் அசைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் மாட்டிக்குவோம் நம்ம ஓகேஎஸ் அந்த பிளேலிஸ்ட்டில் அந்த கதைகள் பார்க்குறோம்ல அதில் இதுக்கு இதற்குண்டான ஒரு இது இருக்குது ஒரு ஞானி இறக்கும் தருவாயில் கடைசி அவர் காதில் விழுந்தது என்னது பறைச்சேரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 காதில் ஒரு விழும் அவர் அடுத்து இருப்பார் பறைச்சேரியில் தான் ப பிறப்பார் ஸோ இந்த மாதிரி என்ன நிகழ்வு வேணாலும் நடக்கலாம் ஸோ அந்த நேரத்திலும் கூட நம்மளுடைய மனோநிலை நிலை ஒரு நிலைப்பாடோன்னு ஒரு மனோநிலையோடு நிலையோடு இருக்க வேண்டும் இருந்ததுன்னா நம்ம திருப்பி வர மாட்டோம் ஸோ அது அது இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்கள் எடுத்துக்கணும் வளர்த்திக்க முடியுமா முடியாதான்னு கேட முடியும் அது அது அதுக்கு நீங்கள் முற்படுவீங்களா அது உங்கள் உங்கள் கையில் தான் இருக்கு ரைட் பாண்டியன் வி அவர் என்ன கேட்குறாருனா இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கக்கூடியவங்க சிலர் வந்து நரகத்தை பார்த்ததாகவும் ஒரு சிலர் வந்து ரொம்ப ஒளிபொருந்திய ஒரு கார்டன் மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் சொல்கிறாங்க பட் அந்த இடத்துல அவங்கள தவிர வேறு யாருமே இல்லை மற்ற ஸ்பிரிட்ஸ் எல்லாம் எங்கே போனாங்க ஏன் யாரையும் பார்க்கல அண்டு ஏன் ஒரு சிலர் வந்து நரகத்தெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே கேட்குறாங்க இதெல்லாமே வந்து அவரவர்களுடைய கற்பனை தாங்க யோக வசிஷ்டம்ல இருக்க வசிஷ்டர் இறந்த உடனேயே ஆன்மா பிரம்மத்தோடு கலந்துரும் ஒரு முதிர்ந்த ஆன்மாக்கு வந்து தான் பிரம்மத்தோடு கலந்துட்டோங்கிறது தெரியும் அந்த முதிர்ந்த நிலை இல்லாதவர்கள் வந்து ஆயுட் காலத்தில் இறந்ததற்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலையில் இருக்கிறார்களோ அந்த மனோநிலைக்கு உண்டான அந்த எண்ணங்களுக்கு உண்டான உணர்வுகளை இறந்ததற்கு பிறகு அவர்கள் உணர்வார்கள் இவ்வளோ தான் இப்போ நம்ம ஆன்மூலக பதிவுகள்லாம் பார்க்குறோம் இறந்த ஆன்மூலகம் அப்படிங்கிறது ஒன்று போகும்பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட உணர்வுகளை பார்க்குறாங்க ஒரு சிலருக்கு வந்து பெரிய கார்டன் மாதிரி தெரியும் ஒரு சிலருக்கு வந்து கிரேக்க இது மாதிரி தெரியும் ஒரு சிலர் வந்து கடற்கரையில் இருக்கிறார் போல் இதெல்லாம் எப்படி யாரோ ஒருத்தர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்களா இல்லை அவரவர்களினுடைய எண்ணத்தினுடைய ஒரு வெளிப்பாடு அது எனக்கு இது பிடிச்சிருக்கா பிடிச்சதுக்கு உண்டான அந்த ஒரு இது வந்து அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் எப்படி நடக்குது என்னால் ஏற்படக்கூடியது என்னுடைய நினைப்புனால் ஏற்படக்கூடியதா வேறு ஒன்றும் இல்லை என்னுடைய சிந்தனையினால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு மாயத் தோற்றம் தான் அதெல்லாமே தவிர அது உண்மையாலுமே அங்கே இல்லை நான் சித்தான அரகத்துக்கு தான் போவேன்னு ஆழமாக நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் தான் கிடைக்கும் உங்களை பிடிக்கிறதாகவும் என்ன செட்டியில் போட்டு வறுக்கிறதாகவும் அப்படி தான் தெரியும் இல்லை இல்லை ட்ரம்பா மேனகை ஊர்வசியோடு நான் சந்தோஷமாக இருப்பேன் அது அதுக்கு கிடைக்கும் இல்லையா பஸ்ஸாம் அமைதி அந்த இடத்துலையும் போய் தானம் தவம் என்றத அந்த இடத்துல இருப்பேன் அங்கே போய் தானம் ஒன்று கொடுக்கறதுக்குல தவம் அப்படிங்கிறது வந்து இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அந்த நிகழ்வு உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கும் ஸோ என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் அந்த இடத்துல போய் நடக்கும் வேறு ஒன்றும் இல்லை அதுவும் ஒரு மாயத்தோற்றம் தான் அந்த தோற்றமும் நமக்கு எப்போது உணருவோம் அப்படின்னு சொன்னால் பிரம்மத்தினுடைய நிலை உணரும் பொழுது அந்த மாயத் மீறி போகும் சரிங்களா மனோன்மணியினுடைய மாயத்தோற்றம் அப்படிங்கிறது அதுதான் வெண்ணிறமாக இருக்கும் அப்படிம்பாங்க திருமவருனுடைய கருக்கடை வைத்தியம் மாறுநூரில் இருக்குது சரிங்களா ஸோ எஸ் இண்டியன் ஸ்பேரோ அவர் என்ன கேட்குறாருனா காலை எழுந்த உடனேயே தியானத்தில் அமரலாமா இல்லை கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிவிட்டு அமர வேண்டுமா சில பேர் தியானம் செய்த உடன் எந்த பயிற்சியும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே குளிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க இதெல்லாம் உண்மையாக மேலும் காலையில் எழுந்ததுலேருந்து தியானத்தில் அமர்வதற்கு ஒரு சீக்வன்ஸாக சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க ஒரு குருவிட்டு போய் படிக்கிறது ஒரு ஒரு அரை மணி நேரம் வீடியோவில் கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது த இதெல்லாம் தான் தப்பு நம்ம ஆட்கள் பண்ணுறது ஒரு ஒரு யூடியூபையும் ஒரு கமெண்ட் செக்ஷனையும் வந்து ஒரு பெரிய மகத்தான ஒரு காரியத்தை இது சப்பையான ஒரு சின்ன விஷயத்தில் கேட்குறது இதில் எப்படி புரியும் உங்களுக்கு நான் சொல்கிறதில் ஆயிரத்தெட்டு டவுட் வரலாம் எப்படி கேட்டுக்க இது பண்ணிக்குவீங்க இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்கிறேன் காலையில் எழுந்த உடனேயே அப்படி டமக்குன்னு போய் உட்காந்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டால் தப்பு ஒன்றும் கிடையாது பட் கொஞ்சம் ஒரு ஒரு பல்லு விளக்கிங்க ஒரு முகம் கழுவங்க கை கால் முகம் மட்டும் கழுவிக்குங்க ஏன்னா ஒரு சிலர் காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கணும் உட்காந்து குளிச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கஷ்டம் இப்போ குளிர்காலம் வேறு ஆரம்பிக்குது ஸோ கை கால் கழுவிக்கங்க பல்லு விளக்கிங்க மினிமம் ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெச்சிங் இந்த கை கால் இப்படி இப்படி இந்த பெண்டு இப்படி குனியிறது கொஞ்சம் காலெல்லாம் அப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்க பிளட் ஃப்ளோ வந்து ஏன்னா ஒரு கடையாக படுத்துருந்துருப்போம் ஸோ அந்த பிளட் ஃப்ளோ வந்து ஒரு மாதிரி சீரெல்லாம் இருக்கும் அப்போது கொஞ்சம் நாடி நரம்புகள்லாம் கொஞ்சம் அப்படி விறுவிறுன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எனர்ஜி ஃப்ளோ கரெக்டாக இருக்கும் இதுக்கு தான் அந்த யோகாசனங்கள் கொடுக்கப்பட்டது ஸோ அது பேஸிக்கான அந்த யோகாசனம்லாம் அப்படி பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை ஸ்ட்ரெச்சிங் தான் வேறு ஒன்றும் இல்லை அதெல்லாம் பண்ணிவிட்டு காலத்து இப்படி இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு கை காலெல்லாம் அப்படி சுற்றி நல்லா அப்படி இப்படி திரும்பி காலெல்லாம் கொஞ்சம் அசைச்சு கொஞ்சம் இப்படி உட்காந்துட்டு இப்படி தொடடுறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு பிறகு நீங்கள் தியானத்தில் உட்காரலாம் இதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு சிலர் மூச்சு வாங்கும் ப்ள பாடி ஹீட் ஆகும் அப்படின்னா என்ன எல்லாம் பாடி வந்து தன்னுடைய சரியான செயல்பாட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் இந்த பேசிக்கான விஷயங்கள் பண்ணிவிட்டு தியானத்தில் அமரலாம் தியானம் முடிச்சுட்டு போது நம்மளை சுற்றி அந்த ஒரு 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 எனர்ஜி ஃப்ளோ அப்படி நல்லா இருக்கும் அந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து உடனே அதை ஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் எந்த ஒரு கடினமான ஒரு வேலையை செய்ய வேண்டாம் அப்படிம்பாங்க இன்னொன்று உடல் வந்து ஒரு தளர்ந்த ஒரு நிலையில் இருக்கும் அந்த தளர்ந்த நிலையில் இருக்கும்பொழுது நீங்கள் மெனக்கிட்டு செய்யும் பொழுது அந்த எனர்ஜி ஃப்ளோ போய் எங்கே அது ப்ளாக் ஆகிறதுக்கு ஒரு சில சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது பொழுதும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சுடுதண்ணியோ இல்லை பச்சை தண்ணியோ யூஸ் பண்ணும்பொழுது அந்த விருக்குன்னாகும்பொழுதெல்லாம் அந்த எனர்ஜி பிளாக்கேஜஸ் உண்டானது இருக்குது அதனால தியானம் முடித்ததுக்கப்புறம் பெரிய டைம் எல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலே போதும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன வேலையை அப்படி வீட்டுக்குள்ள ஒரு ரெண்டு நடம் நடங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை பெரிய ஒன்றும் இல்லை ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அப்படி சராசரியாக உங்களுடைய ச இது பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி குடிங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிங்க தண்ணி குடிங்க அப்பவே நம்ம அப்படியே ஒரு நார்மலைஸ் ஆகும் பிறகு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கழிச்சு உங்களுடைய சராசரி வேலைக்கு நீங்கள் போய்க்கலாம் ஒர்க் அவுட் போகிறீங்களா தாராளமாக போங்க இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் முடிஞ்சால் ஒரு அரை மணி நேரம் கூட ஃப்ரீ அப்படி ரிலாக்ஸ்டாக இருங்க சும்மா அப்படி இப்படி சுற்றிட்டு குழந்தை இருக்கா குழந்தை கூட விளையாண்டுட்டு மாதிரி இருக்கா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சந்தோஷமாக இருக்கேன் என்னது போய் காலங்காலத்தில் எழுந்திரிச்சு ஆனால் அவங்க நேரத்தில் எந்திரிச்சு உட்காந்துருக்கு நீங்கள் கோட்டை நாட்டை நாலு மணிக்கு எந்திரிச்சி உட்காந்துருந்தீங்கன்னா அவங்க எந்திரிக்கின்னு இருக்கேன் ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னு புரியுது இல்லை விளையாட்டு பேசுறேன்னு நினைக்க வேண்டாம் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் போதும் மை லைஃப் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இறந்த ஒரு ஆன்மாவிற்கு வாழ்கின்ற ஒருவரின் உயிரை பறிக்கும் சக்தி உண்டா என் தந்தை தவறி அடுத்த மூன்று மாதத்தில் தாயாரும் உறக்கத்திலேயே இறந்து விட்டார் அப்பா தான் அம்மாவை அழைத்து சென்று விட்டார் என்று சொல்கிறார்கள் உண்மையாக தெரியல உங்கள் அப்பா தான் உங்கள் அம்மாவை கூப்பிட்டு போனாங்களான்னு எனக்கு தெரியாது பட் இந்த மாதிரி ஒரு ஆன்மாவுக்கு வந்து இன்னொரு ஆன்மாவை அழைக்கக்கூடிய இல்லை உயிரை பறிக்கும் சக்தி உண்டா அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான சீக்வன்ஸ் அவங்களால ஏற்படுத்த முடியும் பட் இருந்து அந்த உயிரை வந்து வலுக்கட்டாமல் பறிச்சிட்டெல்லாம் போக முடியுமா அப்படின்னாலாம் பண்ண முடியாது அதற்கு வந்து எந்த எக்காலத்திலும் யாருனாலுமே பண்ண முடியாது ஆனால் அந்த மனோமாறுதலை ஏற்படுத்துவதற்குண்டான அந்த விஷயங்கள் அவர்களால் பண்ண முடியுமானால் பண்ண முடியும் யார் பண்ணுவான்னு அடுத்த கேள்வி கேட்கணும் சரிங்களா இப்போ எல்லா ஆன்மாக்களுமே அப்படி பண்ணுவாங்களான்னு அந்த பயப்படுவீங்க நிறைய பேர் யாருக்கு வந்து இந்த ஒரு மாதிரி அதாவது தீராப்பகை அந்த அந்த நெஞ்சில் வந்து வஞ்சத்தை வச்சுட்டு இருப்பாங்களே தீராப்பகை அந்த மாதிரி இல்லை ஒருத்தரை வந்து நம்ம சதிச்சிருப்போம் அதனால் அந்த மனதனுடைய வேதனையினால் உன்னைய நான் பாடுறா அப்படின்னு அந்த அதனால இந்த மாதிரியான மனோநிலையோடு இறந்தவர்கள் மிகுந்த பாசம் அதிகப்படியான பாசம் அதாவது அந்த அந்த பாசத்தில் நம்ம வலுக்கு தான் விடுவோம் அந்த அளவுக்கு பெரிய பாசம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இறந்த பிறகும் அவர்கள் தனியாகவே இருப்பதாக உணர்வார் இந்த ரெண்டு கேட்டகரி ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீமு ஒன்று பாசத்தினுடைய எக்ஸ்ட்ரீமு இன்னொன்று கோபமோ இல்லை பழுவாங்குவதனுடைய எக்ஸ்ட்ரீம் இந்த ரெண்டு ஆன்மாக்கள் அந்த உயிரை வந்து அவர்கள் பறிப்பதற்குண்டான ஏதுவான மனோநிலை மாறுதல்களை அவர்களால் உண்டு பண்ண முடியும் அதற்கப்புறம் இந்த டெசிஷன்ஸ் இவங்க என்ன எப்படி இது பண்ணுறாங்கன்னு அம்மா வந்து உறக்கத்துலேயே இறந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது அது இயற்கையான மரணம் நம்ம ஆட்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கமே என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மொட்டை தலைக்கும் முழங்காலும் முடிச்சு போடுற ஒரு வேலை தான் நம்ம ஆள்கள் இருக்கிறது எதை கேட்டாலும் அதனால தான் இது நடந்தது இவர் தான் பெரிய ஞானி மாதிரி இல்லை இவங்க தான் போய் எல்லாம் பைசல் பண்ணி வச்சுட்டு வர மாதிரி தான் பேசுவாங்க ஒன்றும் தெரியாது இருந்தாலும் தெரிஞ்ச மாதிரி ஒன்று பேசுகிறது ஸோ அதனால் நான் சொன்னேன் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய இதுக்கு அப்போவுமே அவர்கள் உயிரை பறிப்பதெல்லாம் இல்லை மனோ மாறுதல் கொடுக்க முடியும் இப்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க நான் அவங்கள பார்த்து இது பார்த்தா எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க பயத்தை உண்டு பண்ண முடியும் மனோநிலையில் வந்து மாறுதலை உண்டு பண்ண முடியும் இதனால் இவங்க ஏதாவது தவறான முடிவுகள் எடுத்துக்கிறதுக்கு இப்படி தான் இந்த மாதிரி தான் பண்ண முடியும் அப்புறம் இன்னொன்று நம்ம ஆன்மோக பதிவுகளில் பார்த்துருக்கோம் ஆத்மார்த்தமாக நான் இறக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாலும் நம்மளால் இறக்க முடியும் அது அவ்வளோ சீக்கிரம்லாம் நடக்காது நம்மளுடைய கான்ஷியஸ் யோசிச்சானா சாங்கன்னு நினைச்சா செத்துருமா அப்படி இப்போ ஆயிடுச்சு பூரா எல்லாருமே எத்தனை தடவை சொல்லியிருப்பாங்க இருக்கிறதுக்கு செத்தா பரவாயில்ல எத்தனை தடவை சொல்லியிருப்பான் அந்த ஆன்மா முடிவு பண்ணணும் அந்த ஆன்மா முடிவு பண்ணுச்சுன்னா அது உடம்பு விட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடக்கிற காரியம் கிடையாது சொல்ல போனால் அது ஆனால் பிராக்டிக்கல் நடக்கவே நடக்காது வெரி ரேர் கேஸஸில் அது நடக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து ஊ ஊருக்காரங்க சொந்தக்காரங்க சொல்கிறதெல்லாம் விட்டு போட்டு அவங்க அப்படியெல்லாம் இல்லை ரெண்டு பேரும் இயற்கையாக கால எய்தினார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோ நிலையில் இருந்தீங்கனாலே போதும் ரைட் ஸோ அப்பா அம்மாவை கூப்பிட்டு போயிட்டாரு அப்படின்னு வந்து அந்த மனோநிலைக்கெல்லாம் போக வேண்டாம் ஸோ யா ஸோ இதாங்க இன்றைக்கு உண்டான கேள்விகள் எல்லாமே உண்டான பதில்களும் இன்றைக்கி என்ன நாற்பதுன்னு சைப்பிச்சு பரவாயில்ல பரவாயில்ல ஸோ பிடிச்சிருந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு என்ன வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்த நினைத்தனங்கள் நான் உங்களை திறந்தண்ட பண்ணி நன்றி வணக்கம்